Hi friends, welcome to Simply Puspa's House Tamil channel. In this video, we will talk about a mini garden tour. In this front, we will have a chin space. We will share this with you. We will share this with you. Now, let's start the video. ஒவ்வொரு டைமிங்க்கும் ஒவ்வொரு செடியை வச்சு வளர்த்துருவேன். அதே போல தான் மணி பிளான்ட்டு, வேப்ப மரம், அடுக்கு செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி பூ, எல்லோ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அதே போல ரெண்டு கலர்லேயும் இருக்குது, சாமிக்கெல்லாம் பறித்து வச்சுக்குவேன். இந்த வேப்ப மரம் வந்து நல்ல பெருசாக வளர்ந்துட்டு, அதே போல் பசலிக்கீரையும் வச்சுருக்கேன். அது வந்து நான் வீடியோவுக்கு கூட நான் உங்கள்கிட்ட அதை பறிச்சு நான் குக்கிங் வீடியோ கூட போட்டிருக்கேன். டேபிள் ரோஸு, டேபிள் ரோஸு மூணு கலரில் இருக்குது, நல்ல டார்க் ரெட்டு, பிங்க்கு, ஆரஞ்சு கலர் மூணு கலர்லேயும் இருக்குது. துளசி செடியும் இருக்குது. அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு குரோட்டன்ஸு, இது வந்து லக்கி பேம்பு ட்ரீ. லக்கி பேம்பு வந்து இது நம்ம வாசலில் வச்சா அது ஸ்டோன் சொல்லுவாங்களே அது. அதே போல் அது அந்தி மந்தார பக்கத்தில் இருக்கிறது. ஒத்த செம்பருத்தி அழகாக பூக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். காலையில் பார்த்தோம்னா, வெளியில் வந்தோம்னா நல்ல செம்பருத்தியெல்லாம் பூத்துக்கிறது, ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப. இதுதான் டேபிள் ரோஸ், ரெட் கலர். இது பிங்க்கும் ரெட்டும் இருக்கும் அதில். இது வந்து பெரண்ட கொடியும் இருக்குது, மணி பிளான்ட்டும் இருக்குது. இது வந்து கீழே உள்ளது நான் அடுக்கு நந்தியாவட்டை, நந்தியாவட்டை பூ வந்து பூக்கில் இருக்க. இது வந்து மணத்தக்காளி. நிறைய செடி வச்சுருக்கேன், ஒவ்வொரு டைமிங்க்கும் ஒவ்வொரு செடியை மாற்றிடுவேன். இது மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ வந்து நைட்டில் தானே பூக்கும், அந்த சமயத்தில் எடுத்தேன். இது என்னை பார்க்கவே வந்து ஆசையாக இருந்தது. ஒரு நாலஞ்சு பூ தான் பூக்கும், பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். உடனே பறிச்சிடுவேன், நைட்டே வந்து பறித்து. நான் ஒரு புத்தா சிலை வச்சுருக்கேன், அந்த புத்தா சிலையில் கொண்டு போய் வச்சுருவேன், வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். அது அதுக்கு கொண்டு போய் வச்சுருவேன் சாமி. அடுத்தது இது கொஞ்சம் நாள் கழித்து எடுத்தது. இதில் வந்து நான் ஒத்த செம்பருத்தி வச்சுருக்கேன். அந்த சின்ன செடியாக இருக்கிறது தான் குடமிளகாய் செடி. இதுதான், இது குடமிளகாய் போட்டேன் வந்துட்டு. பக்கத்தில் இருக்கிறது வெண்டைக்காய், கருவேப்பிலை மரம், இது முன்னாடி பார்த்துருப்பீங்க. பெரண்ட கொடி நல்லா வளர்ந்துட்டு. இது வந்து வெண்டைக்காயும் மிளகாயும் போட்டிருக்கேன். இது அடுக்கு நந்தியாவிட்ட இந்த சைடு வச்சுட்டேன், ரெண்டு பூ பூத்துருக்கு. அதை தான் பறித்து நான் பக்கத்தில் வந்து ஒரு பிள்ளையார் இருக்கும், அந்த செடிக்கிட்டே வச்சுருக்கேன் சும்மா அழகுக்காக. அந்த பிள்ளையார்கிட்ட வந்து பறித்து வச்சுருவேன். இப்போ வந்து என்னோடய கார்டனுக்கு வந்து நான் வச்சுருக்க ஃபெர்டிலைசர்னு பார்க்க போனால், இது வந்து இந்த செம்பருத்தி பூலையெல்லாம் அடிக்குள்ள பூச்சி, அதுக்காக அது வாங்கி வச்சுருக்கேன், ஆர்கானிக். இது இதுதான் வந்து ஃபெர்டிலைசர், வந்து ஆர்கானிக். அதாவது சின்ன சின்ன பீஸாக இருக்கும், டியூப் மாதிரி இருக்கும். அதை நம்ம எடுத்து நம்ம செடிக்கு போட்டுட்டோம்னா செடியில் வந்து நல்லா வந்து ஒரு உரம் கிடைக்கும். பூக்கள் காய் காய்க்கிறாந்தால் அது போட்டால் நல்லா காய்க்கும் அப்படிங்குவாங்க. அதே போல் இதுவும் ஒரு உரம் தான், இது போட்டாலும் நல்லா பூ பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அதையும் வாங்கி வச்சுருக்கேன். அது விதை வச்சுருப்பேன், ஏதாவது சீடு ஊருக்கு போனால் வாங்கிட்டு வருவேன், அந்த சீடெல்லாம் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். மணல் சாண்டு வந்து இங்கே வந்து இதேமாரி பேக்கெட்டில் தான் கிடைக்கும், வாங்கி வச்சுக்கிறது. வாங்கி வச்சுட்டு அடிக்கடி வந்து நம்ம தொட்டியில் வந்து அந்த சாண்டை வந்து மாற்றிக்கணும், இல்லைன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மண். இது வந்து அந்த கோல், அதாவது கறித்துண்டு. இது வந்து அந்த ஆர்ச்சிட் ஃப்ளார்க்கு போடுறது. நான் வச்சிருந்தேன், செட் ஆகலை அந்த செடி, அதனால் அதை வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு தடவை ட்ரை பண்ணணும் அந்த பூவை வாங்கி. இது வந்து நான் தினமும் வந்து காலையில் வந்து வாசலுக்கு தண்ணி தெளிக்கும்போது இது தான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். அதாவது காலையில் தண்ணி தெளிக்கும்போது அதில் வந்து இந்த வெட்டி வேறு சில்லற
அப்புறம் அது தூள் வந்து என்னென்னா ஏலக்காயும் பச்சை கற்பூரமும் அதை நுணுக்கி வச்சுருப்பேன். இது இந்த நாளையும் வந்து தண்ணியில் லைட்டாக கலந்துட்டு வாசலில் தண்ணியை தெளிச்சிருவேன். வெட்டிவேர் வந்து ஒரு 4-5 ட்ரிப்பு யூஸ் பண்ணிக்கலாம். பைசா அந்த 10 ரூபாயை வச்சுக்கலாம். நம்ம அடுத்தடுத்த ட்ரிப்பு யூஸ் பண்ணிக்கலாம். வாசல் அப்படி நம்ம தண்ணி தெளித்தோம்னா வந்து கண் திஷ்டி போகும் அப்படிம்பாங்க, நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிடும் அப்படின்னு. திரிநூல் வச்சுருக்கேன் அந்த பாக்ஸில், ஆயில் வச்சுருப்பேன் வாசலில் வந்து விளக்கேற்றி வைக்கிறதுக்காக, அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். மேட்ச் பாக்ஸ் எல்லாமே இருக்கும் பக்கத்தில், கலர் கோலமாகவும் இல்லாமல். இந்த மேட் வந்து நான் தான் செஞ்சேன். இது வந்து இந்த ரைஸ் எல்லாம் வாங்குகிற பேக்கு தான் இது, இந்த சாக்கு. அதை எடுத்து 3 லேயராக வந்து இதே போல் சைஸாக கட் பண்ணி சுற்றி பார்டருக்கு வந்து நம்மளோட டாப்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாததை இதே போல் கட் பண்ணி அதை வந்து குளுகன்னால் வந்து ஒட்டிட்டேன். நடுவில் வந்து வெல்கம்னு அக்ரிலிக் பெயிண்டால் எழுதுனேன். பார்க்கவே நல்லா இருக்குல்ல. நம்மளே செஞ்சு போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்குங்க, அதனால் அதுமாரி செஞ்சு போட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது பசலிக்கீரை, இது ஒரு குக்கிங் வீடியோவில் காமிச்சிருக்கேன். அடுத்தது இது ஒரு டைம் வச்சேன், இதுமாரி ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது ஆனியன் முளைச்சதெல்லாம் கொண்டு வந்து நம்ம தொட்டியில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அது வந்து ஸ்ப்ரிங் ஆனியனாக யூஸ் ஆகிரும். நூடுல்ஸு, ஃப்ரை ரைஸு, அதுக்கெல்லாம் நம்ம வந்து இதை சேர்த்துட்டா நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். சிக்கன் ரைஸுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம், சூப்புக்கெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நேச்சுரல் ஃபெர்டிலைசருக்கும் நம்ம இந்த முட்டை ஓடு, காஃபி தூள், அந்த டீ வடிகட்டின அந்த டீ தூள், புளிச்ச தயிர், கோகோ பீட்டு, காய்கறி கழிவு, காஞ்ச சருகு, பேப்பர், இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நம்ம செடிக்கு வந்து ஃபெர்டிலைசராக போட்டால் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான் என்னோட மினி கார்டன் டூர். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.